ஹலோ லவ்லி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், வெல்கம் டு த வீடியோ. இந்த வீடியோவில் பேடிஎம் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணி வச்சுக்கிற பேங்க் அக்கௌண்ட்டை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீ புதுசாக வந்தீங்கன்னா இது மாதிரி ஃபோன்பே, கூகுள் பே, இது மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய போட்டிருக்குங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மாதிராதீங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே எங்களுக்கு ஒரு மோட்டிவ் தருங்க அதுடைய பண்ணுறதுக்கு, சரிங்களா? சரி, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பேடிஎம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள், நம்ம ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்குது. அந்த ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. இந்த பேஜ் தான் நீங்கள் வருவீங்க. இந்த பேஜில் அப்படி லைட்டாக ஸ்கிரீன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. அப்படி கீழே வந்தோன்னே பாருங்கள், யூபிஐ அண்டு பேமெண்ட் செட்டிங்ஸ்லேயும் ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அதில் நம்ம யூபிஐ பின்னெலாம் சேஞ்ச் பண்ணுறாப்புல இருக்குது. உங்களுக்கு பின் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு தெரியலன்னா நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. இதில் நான் ரெண்டு அக்கௌண்ட் லிங்க் பண்ணி வச்சுருக்கேன், ரெண்டுமே காட்டுது. கீழே ஒன்று, மேலே ரெண்டு அக்கௌண்ட்டுமே காட்டுதுங்க. உங்களுக்கு இதில் என்ன அக்கௌண்ட்டை ரிமூவ் பண்ணணுமோ அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. அதில் பாருங்கள், கீழே அந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணதில் பாருங்கள், ரிமூவ் அக்கௌண்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. நீங்கள் எந்த அக்கௌண்ட்டில் ரிமூவ் பண்ணணுமோ அந்த அக்கௌண்ட்டு கீழே ரிமூவ் அக்கௌண்ட்டு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அந்த ரிமூவ் அக்கௌண்ட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆமாங்க, நான் ரெண்டு அக்கௌண்ட்டு லிங்க் பண்ணி வச்சுருக்கேன், ரெண்டுலேயுமே அந்த ஆப்ஷன் இருக்குது. நான் ரெண்டாவது அக்கௌண்ட்டை தான் ரிமூவ் பண்ணணுங்க. அதனால் ரெண்டாவது அக்கௌண்ட்டை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அது நமக்கு செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ரிமூவ் அக்கௌண்ட் சொல்லி ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அது நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து ரிமூவ் ஆயிருங்க. இப்போ பார்த்திங்க, என் அக்கௌண்ட் ரிமூவ் ஆகிடுச்சு. இதே வந்து கன்ஃபர்மேஷனுக்கு மறுபடியும் லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா என் அக்கௌண்ட் வந்து இருக்காது. இப்போ பார்த்திங்க, உங்கள் கன்ஃபர்மேஷனுக்கு மறுபடியும் நான் லாகின் பண்ணி காட்டிக்கிறேன். இப்போ வந்து அந்த பேடிஎம் ஆப் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரி கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இது மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய போட்டு வருதுங்க. இனிமேலும் போட போகுது. நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் மாதிராதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மாதிராதீங்க. இப்போ பாருங்கள், எங்கள் ரெண்டு அக்கௌண்ட் இருந்துச்சு, இப்போ ஒரு அக்கௌண்ட் ரிமூவ் ஆகிடுச்சு, ஒன்றுதே இருக்குது. பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த வேவில் தான் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை ரிமூவ் பண்ண முடியுங்க பேடிஎம்லேருந்து, சரிங்களா? நம்ம சேனல் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மாதிராதீங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே எங்களுக்கு ஒரு மோட்டிவ் தருங்க அதுக்கு பண்ணுறதுக்கு. மீண்டும் ஒரு நல்ல பதிவிட்டு சந்திப்பேன் நண்பர்களே. பை, டேக் கேர்.